ரெசிபிஸ்ல வரலட்சுமி நோன்பு விலாக பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க என்னென்ன செய்யறன்றத நான் காட்டுறேன் சிம்பிளா. வரலட்சுமி நோம்பு ஸ்டார்ட் ஆயிடுத்து. முதல் நாள் இந்த மாதிரி கலச சொம்புல சுண்ணாம்பு தொடச்சுண்டு இதுல அம்பாலோட முகத்தை வரைஞ்சிப்போம். இதான் எங்காத்து வழக்கம். நான் சும்மா கையை மட்டும்தான் கண்ணை மட்டும்தான் வரைவேன், மீதிலாம் என் மாமியார் தான் வரைவா. இப்போ நம்ம கலசத்துக்கு நம்ம புடவை சாத்த போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளிட்ஸ் வச்சு மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ளிட்ஸ் வச்சு முடித்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் கிளிப் போட்டுக்கணும். அது மடிப்பு வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொசவத்தில் நம்ம ஒரு பின்னை போட்டுண்டு ரெண்டு மூளையிலையும் கிளிப்பை குத்தின்றணும். கிளிப்பை குத்தின்ட்டு நடுவில் இந்த மாதிரி எடுத்துன்ட்டு இதில் நம்ம சேஃப்டி பின்னை போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கலசை ரெடி பண்ண சொம்பில் ஒரு குச்சை வச்சு கட்டிட்டு இதை நம்ம சாத்தலாம். இப்போ இதில் நான் ஒரு குச்சை வச்சு கட்டின்னு இருக்கேன். இதில் நம்ம சொம்ப சுற்றினாப்பில் அந்த கொசவம் வச்ச மடிப்பை இதில் போட்டுட்டு நடுவில் பின்ன குத்தினதை அழகாக பின்ன வச்சு சென்டரில் குத்தின்ட்டு புடவை விரித்து விடணும். இதுக்கப்புறம் அம்பாலாக பாவித்து என்னென்ன ஆபரணங்கள்லாம் போடணுமோ அதெல்லாம் நம்ம பாத்தில் இருக்கிறத போட்டுன்றலாம். இப்போ இந்த மாதிரி நான் இடுப்புக்கு வர மாதிரி ஒட்டியான கட்டின்ட்டு நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணுறேன். இது ஃப்ளிட்ஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இழுத்து இழுத்து விட்டுட்டு. அம்பாளுக்கு தாழம்பூ மட்டை தேய்ச்சின்னு இருக்கா மாமியார். தாழம்பூவை அழகாக இந்த மாதிரி
வெட்டி வெட்டி ஒவ்வொரு இடத்துல வெட்டி இந்த மாதிரி வச்சு தைச்சின்றோம். ஜடை தைச்சின்றிருக்கா. இப்போ கலச சொம்புக்கு நம் பார்த்து வழக்கப்படி அரிசி, வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சைப்பழம், 1 ரூபாய் நாணயம், பச்சரிசி இதெல்லாம் போட்டுருணும். ரெண்டு பேருமா சேர்ந்து தான் போடணும் இந்த கலச சொம்பில். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து கலசொம்பில் மஞ்சள் தடவினை தேங்காயை வச்சுட்டு அம்பாள் முகத்தை வைக்கணும். எங்கள் ஆத்தில் வந்து ரெண்டு முகம் வைக்கிறது வழக்கம். ஒன்று வந்து மாமியாரது, ஒன்று வந்து என்னோடது. ஸோ ரெண்டு முகத்தை வச்சு நம்ம தேவையான அலங்காரத்தெல்லாம் பண்ணிட்டுருலாம். அம்பாளுக்கு ஜடை வைக்கிறது, அதுக்கப்புறம் ஆபரணங்கள்லாம் போடுறது, அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ அலங்கரிச்சிடலாம். பாக்கியம் தரும் லக்ஷ்மி வா அம்மா, அம்மம் மணிசோ பாக்கியம் தரும் லக்ஷ்மி வா அம்மா, அம்மம் மணிசோ பாக்கியம் தரும் லக்ஷ்மி வா அம்மா, அம்மம் மணிசோ பாக்கியம் தரும் லக்ஷ்மி வா அம்மா. பாத சதங்கை நாதமொழிக்க அடிமேலணியை வைத்து நடந்து, பாத சலங்கை நாத முடிக்க அடிமேலணியை வைத்து நடந்து, பக்தக செய்திடும் பூஜையின் வேலை மோரில் கணையும் வெண்ணையை போல, பாக்கியம் தருலக்ஷ்மி வா அம்மா, அம்மம் மணியோ பாக்கியம் தருலக்ஷ்மி வா அம்மா. கனக நிதிகளை கூட அழைத்து மணி ஒவ்வொரு வீட்டிலும் கருணை பொழிய, கனக நிதிகளை கூட அழைத்து பக்தியில் உன்னை தொழுவார்ம
அரண்மனையில் நித்தமூர்த்தம் நித்தம் மங்களம் பக்தியில் உன்னை தொழுவார் மனையில் நித்தமும் உற்சவம் நித்தமும் மங்களம் சத்தியம் காதியும் சாது ஜனங்களே சித்தம் வதித்திடும் புத்தொழி வடிவே வாக்கியம் தர வேண்டும் நீ வர வேண்டும் வர வேண்டும் தாயே திருவையாறு தலைமே உந்தம் இப்போ பூஜை ஆரம்பிக்க போறோம். பூஜை முடிஞ்சிருது. இப்போ நெய்வேத்தியத்துக்கு ரெடி ஆயிடுது. கயிறு கட்டிக்க போறோம். பச்சரிசி இட்லி இன்னைக்கு வந்து அம்பாளுக்கு பச்சரிசி இட்லி தான் ரெடி பண்ணணும். நெய்வேத்தியத்துக்கு கொழுக்கட்டை, உப்பு கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டை. கொழுக்கட்டையோட ரெசிபி ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். உளுந்து வடை, கறி, வெண்டைக்காய் கறி, கலத்தப்பருப்பு, பச்சரிசி சாதம், பருப்பு பாயசம், கூட்டு, பூஷணிக்காய் கூட்டு, இவ்வளவுதான் எங்க காலத்துல இன்னைக்கு நெய்வேத்தியம். இப்ப பூஜை பண்ணிட்டு கயிறு கட்டிக்க போறோம். Thank you.
சமன்விதம் பத்னியாம் தட்சிணே ஹஸ்தே கோரகம் ஹரிவல்லவே.